ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் கேஎம் ஆல் இன் ஒன். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஃபன்லேண்ட் இன்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க் பற்றின வீடியோ பார்த்துருக்கோம். அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து 9D வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஃபன்லேண்ட் இன்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட இன்டீரியரு. அங்கே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க 9D வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க. அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டப்போ வந்து இது வந்து அடிஷ்னல், இது வந்து கார்டில் கிடையாது, அடிஷ்னல் பேமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கார்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் காலி பண்ணி அங்கே இருக்கிற டாய்ஸ்லாம் கொஞ்சம் ஜெயிச்சு வின் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் அதை மட்டும் எதுக்கு நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டெடி பேரை கையில் வச்சுக்கிட்டே அந்த கவுண்டருக்கு போயிருந்தோம். அங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐயில் வந்து அந்த பாக்ஸ் வந்து மாட்டி விட்றாங்க. எமிக்கும் டாஃப்னிக்கும் மாட்டிட்டாங்க. அவங்க ரெண்டு சீன் வந்து வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக, அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எமி வந்து குட்டியாக இருந்தனால அதுவே சமணக்கால் குட்டிட்டு அங்கே சைடில் ரெண்டு இருந்த அந்த ராடையுமே வந்து பிடிச்சிட்டு கட்டியாக உட்காந்து செட் ஆயிடுச்சு. பயப்படுவேன் என்னன்னு கேட்டாலும் நோ 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 நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் அவங்க என்ன விஷுவலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன்லேயுமே காமிச்சிட்டு இருந்தாங்க. இட் இஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட். அந்த கண்ணில் மாட்டிருந்த ப்ராஜெக்டர் மாதிரி இருந்த ஸ்க்ரீனு நாங்கள் போட்டிருந்த மாதிரி இல்லை, அப்படியே உண்மையிலே அந்த ரோலர் கோஸ்டரில் போன மாதிரியே இருந்தது. ரைட் த்ரில்லிங்காகவே இல்லை, எனக்கு வந்து அந்த ரைட் ரொம்ப த்ரில்லிங்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, அது ஜாலியாக இருந்தது, திரும்ப போன போல் இருக்குது. பயமாகவே இல்லை, எனக்கு பயமாகவே இல்லை. அந்த ரோலர் கோஸ்டிங் ஸ்டார்டிங்கில் நாங்கள் போகிறப்ப ஸ்லோவாக போச்சு, அப்படியே அது கீழே இறங்குறப்ப ரொம்ப பயமாக இருந்ததுனால அந்த சைடில் இருந்த ஹேண்டில் நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம் டைட்டாக. எமிலாம் அதை டைட்டாகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா, அதெல்லாம் பயங்கரமாகவே இல்லையா போர்ட் அடிச்சுதான் அப்படின்னு எமி சொல்லிட்டு இருக்கான். இந்த ரைட் மாதிரி விஷால் தி மால்ல இருக்கிற கேம் சென்டர்ல டைனோசர் ரைட் ஒன்று இருந்தது. இருந்ததுல எமி ஞாபகம் இல்லையா? நாலு பேர் உட்கார்ற மாதிரி இருக்கா, ஆனால் அதுல ரெண்டு பேர் தானே அலோவ் பண்ணுவாங்க. முத நானும் மம்மியும் போனோம், அடுத்து நீயும் டேடியும் போனீங்கல்ல. ஒரு வழியா இந்த ஃபன்னான எக்ஸைட்டமெண்டான ரைட் வந்து முடிஞ்சு போச்சு. அந்த ரோலர் கோஸ்டர் வந்து ஹால்ட்டில் நின்றுச்சு. நின்னோடனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம். டாஃப்னி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா போல். எமி வந்து ஆஸ் யூஸ்வல் ரொம்ப கெத்தாக இதெல்லாம் செம்ம போரி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. பட் இட் வாஸ் ரியலி ஃபன் டைம் ஃபார் ஆர் கிட்ஸ். நீங்களும் இந்த ஃபன்லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் போனீங்க அப்படின்னா இந்த 9D VR ரைடை வந்து கண்டிப்பாக நீங்கள் போங்க. இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது, போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி இந்த ஃபன்லேண்டில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்.